வணக்கம் இன்று டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி கரூரை சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசையும் அவரது தோழியுமான சசிகலாவுடன் நல்ல நட்பு கொண்டவராவார் ஜெயலலிதா மறைந்த பின்னர் சசிகலா அணையில் இருந்த அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கியவுடன் அதில் ஐக்கியமானார் அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இந்த நிலையில் டிடிபி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரை தகுதி நீக்கம் செய்தது செல்லும் என்ற சென்னை ஹைகோர்ட்டின் தீர்ப்புக்கு பின்னர் செந்தில் பாலாஜியின் கருத்தை டிடிபி தினகரன் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை அதாவது ஹைகோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்யலாம் என்றும் தேர்தல் வந்தால் வேட்பாளர்களின் செலவுகளை கவனிப்பது குறித்தும் சில ஆலோசனைகளை செந்தில் பாலாஜி கேட்டபோது அதை உதாசீனப்படுத்தியதாக தெரியப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக செந்தில் பாலாஜியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து புறக்கணிப்பு செய்யும் நடவடிக்கை தொடங்கியது மேலும் பல மாவட்ட செயலாளர்களும் அவரை தொடர்பு கொண்டு பேசினர் இதற்கிடையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி தனது ஆதரவாளர்களுடன் கரூரில் உள்ள தனது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் மூன்று மூன்று பேராக தனது அறைக்கு அழைத்து கருத்து கேட்டுள்ளார் அப்போது அவர் திமுகவில் சேர்வது குறித்து தங்களது கருத்து என்ன என்று கேட்டறிந்தார் அப்போது பலரும் திமுகவில் சேரலாம் என்று தெரிவித்தனர் இந்த நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களான சோளிங்கர் பார்த்திபன் அருர் முருகன் மற்றும் குடியாத்தம் ஜெயந்தியின் கணவர் பத்மநாபன் அமமுக தென்மண்டல பொறுப்பாளர் மாணிக்கராஜ் ஆகியோரும் கரூர் வந்தனர் இவர்கள் அனைவரும் செந்தில் பாலாஜியை சந்திக்க திட்டமிட்டு காத்திருந்தனர் ஆனால் அவரோ சந்திக்க மறுத்துவிட்டார் இரண்டு நாட்களாக முகாமிட்டிருந்த அவர்கள் நேற்று முன்தினம் ஊர் திரும்பிவிட்டனர் இதனால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சி தோல்வியடைந்துவிட்டது மேலும் ஆதரவாளர்கள் அனைவருமே திமுகவுக்கு செல்ல விரும்புவதால் செந்தில் பாலாஜி திமுகவில் சேருவது உறுதியாகிவிட்டது வருகிற பதினாறாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும் கருணாநிதி சிலை விழாவின் விழாவின்போது செந்தில் பாலாஜி தனது முக்கிய நிர்வாகிகளுடன் திமுகவில் இணைகிறாா் கரூர் மாவட்டம் நெருர் காவேரி ஆற்றின் குறுக்கே நூற்றி முப்பத்தி ஐந்து கோடியில் உயர்மட்ட பாலம் அமையவுள்ள இடத்தை ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கலெக்டர் அன்பழகன் தலைமை தாங்கினார் இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பாலம் அமையவுள்ள இடத்தை ஆய்வு செய்து பேசினார் அப்போது அவர் கரூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கரூர் மாவட்டம் நெருர் திருச்சி மாவட்டம் உன்னியூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே அணுகு சாலையுடன் சுமார் நூற்றி முப்பத்தி கோடி மதிப்பில் உயர்மட்ட பாலம் அமைப்பதற்காக திட்ட வரைவுகள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நிலம் கையகப்படுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து உயர்மட்ட பால பணி முடிவுற்ற பின் கரூரிலிருந்து சென்னை செல்போருக்கு மிகுந்த வசதியாகவும் பயண தூரமும் குறைவாக இருக்கும் ஏற்கனவே அமைந்த வாங்கல் மோகனூர் பாலம் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது அதேபோல் மாயனூர் கதவணையில் இருந்து திருச்சி சாலை வரை புதிதாக சாலை அமைக்க ஏழு கோடி மதிப்பில் ஒப்பந்தங்கள் விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் மகாவிஷ்ணன் தலைமை வகித்தார் இதில் மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாநில தலைவர் அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர்களை கல்லூரி டீன் உரிமையில் பேசியதை கண்டித்தும் மருத்துவக் கல்லூரி அலுவலக கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட பணியிட மாறுதல் உத்தரவினை பெற வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆறு பள்ளி கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் கரூர் மாவட்டத்தில் மஞ்சப்புளியம்பட்டி புதுவாடி முத்தம்பட்டி கருப்பூரில் தலா ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்நிலை பள்ளி கட்டிடங்கள் ஒன்று புள்ளி இருபது கோடியில் கட்டப்பட்ட ஒட்டப்பட்டி அரசு உயர்நிலை பள்ளி கட்டடம் அறுபது லட்சத்தில் காணியாளம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கருப்பூர் மஞ்சப்புளியம்பட்டி பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்வில் முறையே மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் கிருஷ்ணர் ராகிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் கீதாமணிவனன் குத்துவிளக்கேற்றி மாணவர் மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணமூர்த்தி முதன்மை கல்வி அலுவலர் தங்கவீர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் கனகராஜ் கபீர் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட அலுவலர் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர் கரூர் மாவட்ட செய்திகள் மேலும் உங்களுடைய மாவட்டத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு தெரியப்படுத்த எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான தொன்னூத்தி நான்கு நாற்பத்தி இரண்டு எண்பத்தி ஏழு தொன்னூற்றி மூன்று எண்பத்தி எட்டு என்ற எண்ணிற்கு அனுப்பவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எம் ஆர் சிஹெச்இ நியூஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்